ஹைகளோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா செரடிக்கு ஆசை அப்படிங்கிற சீரியலில் வந்து நாளைக்கு என்ன போட போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நாளைக்கு என்ன போட போகிறாங்க அப்படின்னா, அதான் இந்த வாரம் என்ன போட போகிறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ரோகிணியோட அம்மா வந்து வந்திருக்காங்க. ரோகிணிக்கு வந்து பணம் வந்து கொடுக்குறாங்க. நான் தான் இந்த பக்கமே நீ வராதே, கல்யாணத்துக்கு வராதேன்னு சொல்லிட்டு உன்னை யார் வர சொன்னான் அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து இந்த பணம் கொடுக்குறது தான் உனக்கு வந்து, இந்த பணத்தை வச்சுக்கோ, நான் வந்து உங்கள் கல்யாணத்துக்கு வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு குழந்தையை கூப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு போய்கிட்டிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து மீனா வந்து எதுக்க வராங்க, ஆண்டி எப்போ வந்தீங்க, உடனே அந்த குழந்தை வந்து ஆண்டி மீனா ஆண்டி அப்படின்னு கூப்பிடுது. உடனே எப்போ வந்தீங்க, வாங்க வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாலி பிரித்து கோக்குறாங்க, கரெக்டாக வந்துட்டீங்க, நீங்கள் அந்த சடங்குக்கு கண்டிப்பாக நீங்கள் இருக்கணும், வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. உடனே வந்து சந்தோஷப்பட்டு இல்லைம்மா வேண்டாம் நான் அதெல்லாம் கிடையாது, பாட்டி வேறு ஊர்லேருந்து வந்திருக்காங்க, உங்களை பார்த்தா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா ரோகிணியோட அம்மாவும் ரோகிணியோட குழந்தையும் உடனே வந்து இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு வா அப்படின்னு விஜயா வந்து கூப்பிட்ருக்காங்க. உடனே ரோகிணியும் பார்த்திங்கன்னா அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்கு வராங்க. இந்த வீட்டில் வந்து தன்னுடைய அம்மாவும் குழந்தையும் இருக்குது அப்படின்னு தெரியாமே வந்து வராங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அத்தை ஏதாவது சொல்லிட்டான்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும், மீனாவுக்கு வந்து எல்லா ஒன்றுமே தெரிஞ்சிடும். அப்போ இவங்க தம் பொண்ணு சொன்னது இவங்க தானா எல்லாமே வந்து தெரிஞ்சு, அவங்க ஃபோட்டோவை மட்டும்தான் வந்து பார்க்கலாம், மற்றபடி எல்லாம் வந்து தெரிஞ்சிடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணியோட அம்மா எல்லா உண்மையும் சொல்லுவாங்களா, எல்லா உண்மையும் வந்து மீனாக்கு தெரிஞ்சிருமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து தான் நம்ம பார்க்கணும். இருந்தாலும் சிறகடிக்கு ஆசை அந்த சீரியல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் முத்து வந்து என்ன சொன்னார் அப்படின்னா எங்கள் அம்மா யாரையுமே கூப்பிடக்கூடாது சொல்லியிருக்காங்க, அப்படிலாம் இது உன்னோட ஃபங்க்ஷன், யாரை வேணால் கூப்பிடலாம், யாரை கூப்பிடக்கூடாது அப்படிங்கிற டிசைட் பண்ண வேண்டிய உரிமை உனக்கு மட்டும்தான் இருக்குது, அதனால் நீ வந்து தாராளமாக உனக்கு வேண்டியவங்களை வந்து கூட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே தன்னுடைய அம்மா, தன்னுடைய தங்கச்சி, தனக்கு தெரிஞ்சவங்க இப்படி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கூட்டிருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் பாட்டி வந்து ரொம்ப வந்து மீனா மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க, அதனால் தாலி பிரித்து கொடுக்கணும் அப்படிக்காக. நான் வந்து மீனா வீட்டில் வசதி கிடையாது, அதனால் வந்து நான் வந்து என்னோடய காசில் வந்து மீனாக்கு செயின் வந்து போட்டிருக்கேன், உன்னோட பைசா எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து நிறைய பணம் வந்து வச்சுருக்காங்க கிராமத்தில். அதனால் தன்னோட பணத்துலேருந்து பார்த்திங்கன்னா குண்டா வந்து ஒரு செயின், நாலு வளையல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோடு குண்டலம், மோதிரம், இப்படி விட்டு நிறைய நகை வந்து அதை பார்த்துட்டோன்னே விஜயாவோட வயது எரியுது. அடையேங்க அப்பா ஒரு நகை வாங்கவே நான் இவ்வளோ வயத்திருச்சுறேன், நீ எவ்வளோ கஷ்டப்படுறேன், இந்த அம்மா தூக்கி இப்படி கொடுக்குது என்னோடய நகையை அப்படின்னு சொல்லிட்டு வயர் எறிகிறாங்க. ஏன்னா ஒருத்தர் மேலே நம்ம பாசமாக இருந்தால் பார்த்தோம்னா நகை பணம் சொத்தெல்லாம் வந்து பெருசு இல்லை, அள்ளி அள்ளி வந்து கொடுப்பாங்க. ஒருத்தர் மேலே பாசம் இல்லை அப்படின்னா யாருமே எதுவும் தரமாட்டாங்க. இவங்க பாசமாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா பாட்டி வந்து தன்னுடைய சொத்து வந்து மீனாக்கு தான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா விஜயாவுக்கு வந்து வந்து சுத்தமாக வந்து பிடிக்காது. வயசான காலத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா பாட்டியை கிராமத்தில் விட்டுருக்காங்க, பாட்டி வந்து பாவம் தனியாக வந்து இருக்காங்க, மீனா தான் அவங்க மேலே பாசமாக வந்து இருக்காங்க. மீனாவோட குணம் வந்து எல்லாத்துக்குமே வந்து தெரியாமல் விஜயாவோட குணம் வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். ரோகிணி மேலே பாசம் இருக்கிறது வந்து அன்பு கிடையாது. ரோகிணி வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் நான் பெரிய கோடீஸ்வரன் மகன், கோடி கோடியாக சுத்து குவிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டால் மனோஜுக்கு கோடி கோடியாக சுத்து குமியுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரோகிணி மேலே பாசம் காட்டுறாங்களே தவிர ரோகிணி மேலே வந்து பாசம் காட்டுறதுக்கு வேறு எந்த காரணமே கிடையாது. ரோகிணி மேலே அதுக்காக தான் வந்து பாசம் வந்து காட்டுறாங்க. இதுக்கப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய உண்மை வந்து வெளிவரப்போகுது. ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது அப்படி தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எந்த சொத்துமே கிடையாது, மீனா எப்படியோ அதே மாதிரி தான் ரோகிணி, ரோகிணிக்கும் அஞ்சு பிசா கிடையாது அப்படின்னு தெரிய வரும்போது இன்னும் இப்படி பல அதிர்ச்சிகள் வந்து காத்திருக்கு. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணக்காரி அப்படின்னு உண்மையாக நம்பி வீட்டை வேறு அடமானம் வச்சு வந்து 10 லட்சம், அதுக்கப்புறம் 8 லட்சம், 17 லட்சம் வரை வாங்கியிருக்காங்க. என்ன நடக்க போகுதோ தெரியல. அதையெல்லாம் வந்து முத்துவால் அடைக்க முடியுமா வந்து தெரியல. ஏன்னா ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவரால் வந்து வேலை செஞ்சு ஏற்கனவே அவருக்கே வந்து இருக்க இவ்வளோ வந்து குடும்பத்தை வந்து அவர் தான் காப்பாற்றுறாரு. இப்போ இதையும் வேறு அடக்க முடியுமா வந்து தெரியல. முத்துக்கு அப்புறம் பிரச்சனை மேலே வந்து பிரச்சனை வரப்போது என்ன செய்ய போகிறார் அப்படின்னு தெரியல. இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதே வந்து பார்த்திங்கன்னா முத்து தான், வேறு யாருமே வந்து கிடையாது. மனோஜ் வந்து 5 பைசா வந்து கிடையவே கிடையாது, அவருக்கு ஏற்கனவே வேலை கிடையாது, வேலை இருக்கிற மாதிரி சும்மா ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கான். இது அவங்க அம்மாவுக்கும் தெரியும். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து வந்து பாருங்கள். ரோகிணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வந்து காத்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்.